வெல்கம் டு ஒருமுறை அமெரிக்க இராணுவ தளபதி ஜப்பானிய இராணுவ தளபதியை சந்திப்பதற்காக ஜப்பானுக்கு சென்றிருந்தாராம் ஜப்பானிய தளபதியும் மிக சிறப்பாக அவரை வரவேற்று அவருக்கு மிகப்பெரிய விருந்தொன்று செய்தாராம் விருந்தின் முடிவிலே ஜப்பானிய தளபதி தன் நாட்டிலுள்ள மிகச்சிறந்த வாழ்வித்து வீரர்களை அறிமுகப்படுத்தி அவர்களின் மூன்று பேரை குறிப்பிட்டு இவர்கள்தான் இந்த நாட்டின் மிகச்சிறந்த வாழ்வீத்தி வீரர்கள் இன்று ஜப்பானியர்களின் வாழ்வீத்தி உங்களுக்கு காட்டுவார்கள் என்றாராம் இதை பார்க்க ஆவலாக இருந்தாராம் அமெரிக்க தளபதியும் முதல் வீரன் வந்து பணிவாக வணங்கினான் வாழ்வீச தயாராக நின்றான் ஒரு கண்ணாடி குடுவைக்குள்ளிருந்து ஒரு கொசு பறக்கவிடப்பட்டது பாய்ந்து அந்த கொசுவை வெட்டினான் என்ன ஆச்சரியம் அந்த கொசு ரெண்டு துண்டுகளாக வெட்டப்பட்டு விழுந்தது ரெண்டாவது வீரனும் வந்து பணிவாக வணங்கினான் வாழ்வீச தயாராக இருந்தான் மறுபடியும் கொசு ஒன்று பறக்க விடப்பட்டது பாய்ந்து அந்த கொசுவை வெட்டினான் அந்த கொசு நான்கு துண்டுகளாக வெட்டப்பட்டு விழுந்தது இதை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தார் அமெரிக்க தளபதி மூன்றாவது வீரனும் அவர்களை வந்து பணிவாக வணங்கினான் ஜப்பானிலேயே மிகச்சிறந்த வாழ்வீத்திய வீரன் இவன்தான் இவன் திறமைக்கு ஈடு இணையே இல்லை என்றார் ஜப்பானிய தளபதி அவன் வாழ்வீச தயாராக நின்றான் மறுபடியும் கண்ணாடி குடுவைக்குள் ஒன்று இருந்து கொசு ஒன்று பறக்கவிடப்பட்டது பாய்ந்து அந்த கொசுவை வெட்டினான் ஆனால் அந்த கொசு அவனது வாளுக்கு அகப்படாமல் அப்படியே பறந்து சென்று விட்டது அங்கிருந்த எல்லோரும் பலமாக கைத்தட்டி ஆரவாரம் செய்கிறார்கள் அமெரிக்க தளபதிக்கோ ஒன்றுமே புரியவில்லை உடனே என்னதான் இவன் மிகப்பெரிய வாழ்வீகைக்காரனாக இருந்தாலும் இந்த முறை குறி தவறிவிட்டது என்றாராம் அதுக்கு ஜப்பானிய தளபதி இல்லை இல்லை அவன் குறியொன்றும் தவறவில்லை சரியாகத்தான் குறிப்பாத்து வெட்டியுள்ளான் ஆனால் அந்த கொசுவுக்கு இனி செக்ஸ் வாழ்க்கையே கிடையாது என்றாராம் ஏதோ குறிப்பாத்து வெட்டியிருக்காருன்னு பாருங்க இந்த கதைச்சுனா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க